ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 8 பாரதிக்கு நம்ம சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஜானகி அவங்களையும் ராமன் அவங்களையும் காணும் சொல்லிட்டு பாரதி வந்து கனமாக திட்டுறாருல. இப்போ அரை மணி நேரத்தில் அவங்க வந்து இங்கே நிற்கணும், இல்லாட்டி உங்களுக்கு பனிஷ் பண்ணுற விதமாக நீங்கள் வேலையை விட்டு போயிடணும் சொல்லிட்டு கனமாவை திட்டிட்டு போனோடனே இப்போ கனமா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ கரெக்டாக விக்ரமோட ஃபோனில் ஒரு நியூஸ் பார்க்குறாங்க, என்னென்னா இந்த மாதிரி ரெண்டு வயசானவங்க 60-70 வயசு இருக்கும், இந்த மாதிரி கடற்கரை பக்கத்தில் இருந்திருக்காங்க, ஆனால் அவங்க யாருன்னு தெரியல, அவங்க பாடி மட்டும் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இந்த நியூஸை கேட்டோன்னே இவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த அளவுக்கு கோலையெல்லாம் கிடையாது, எனக்கு நல்லா தெரியாதனால நம்ம பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லிடுறாரு. இங்கே எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு வந்து அவங்கள காணும் சொல்கிறாங்க. பாரதி கனமாவை திட்டிட்டு போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஜானகி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஜாங்கிரி சாப்பிட்டுட்டே ரெண்டு பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஜானகி வந்து எல்லா பாரதி சொன்ன எல்லா உண்மையும் இவர்கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு எதுவுமே நம்ம கையில் இல்லைல்ல, நம்ம வந்தால் எல்லோரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும், அதனால ஆப்ரேஷனுக்கு ரெடியாகலாம், ஆப்ரேஷன் பண்ணி நான் அவங்க கூட 10 வருஷம் இருந்தேன்னா உங்களுக்கு நல்லது தானேன்னு சொல்லி அவரை ஒரு வழியாக பேசி கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு வந்துருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே கண்ணமாக ஓடி போய் உங்களுக்கு ஒன்றும் இல்லலாமான்னு கேட்குறாங்க. அப்புறமா வந்தோடனே அவங்க அங்கே, நாங்கள் சாரிப்பா, எங்களால் தான், நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு, ஏன்னா ஒரு நர்ஸ் எல்லாமே சொல்லிடுறாங்க, நீங்கள் இல்லைன்னு இவ்வளோ நேரம் கண்ணமாவை தான் எல்லோரும் திட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே அப்புறம் அந்த ஜானகி அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி விக்ரம் நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் தானே ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம், மற்றபடி கண்ணம்மா மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறமா பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ண ஒரு நாள் டைம் தருவியா, நான் யோசித்து முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.